ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள் ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்களுக்கான நிறைய நல்ல சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது முதல் பாதி மாதம் ஜனவரி மாதத்தில் முதல் பாதி உங்களுக்கு நிறைய ஏற்ற மிகுந்த பலன்கள் தரக்கூடியதாகவும் இரண்டாவது பாதி ஒரு சில செலவினங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் மந்த்துங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு சில டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சில நேரங்களில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் மாதத்தின் இரண்டாவது பாதியில் வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது மட்டும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய வேலையை காப்பாற்றி கொள்ளுங்கள். வேறு ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம வந்து இதில் வந்துட்டுருக்கிற சேலரி பத்தலைங்கிறதுக்காக அங்கே நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா போன இடத்துலையும் உங்களுக்கான சரியான ரெக்கக்னிஷன் கிடைக்காம தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையையே நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான பாசிட்டிவான டைரக்ஷன்ஸ் வரும்பொழுது அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உத்தியோகஸ்தர்களை தாண்டி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இதே விஷயத்தை தான் பண்ண போகிறீங்க. பட் என்னென்னா அதிகப்படியான முதலீடுகளை தவிர்க்க போகிறீங்க. ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளுக்கு உரிய வருமானம் கைக்கு வருவது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி வரக்கூடிய மாதங்களில் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும் அல்லது வேற ஒரு புதிய முதலீடு, வேற ஒரு புதிய பிஸ்னஸ் துவங்குவதாகட்டும், இது எல்லாமே ஜனவரி மாதத்தை தவிர்த்துருங்க. வரக்கூடிய மாதங்களில் அதுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய கையிருப்புகளை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டிய மாதமாக மட்டுமே இதை நீங்கள் கருதணும். சேஃபர் சைடு உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றிக்கோங்க. அதிகப்படியான செலவினங்களுக்கு ஆளாக வேண்டி வரும், கையிருப்புகள் களையும். அப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணும்போது தகுந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்க பெறாமல் போயிடுவீங்க. அதனால் இது வந்து ஒரு அலர்ட் நோட்டாக வார்னிங் சைனாக எடுத்துக்கிட்டு முடிந்தவரை செலவினங்களை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செய்கிற மாதிரியான மாதமாக இதை நீங்கள் கருதணும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இந்த நியூ இயர் சமயத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக விரும்பிய பொருட்களை வாங்கி குவிச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து இருக்கக்கூடிய சேவிங்ஸும் போய் மறுபடியும் அடுத்தவர்களை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். அதை தவிர்த்துக்கோங்க. வரக்கூடிய மாதங்கள் மிக மிக அனுகூலம் மிக்கதாக இருக்கும். இந்த முதல் மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இனி ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய தேதிகளை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3ஆம் தேதி அப்படிங்கிறது பணம் காசு வருவதற்கான ஒரு நாளாக, வரவிற்கான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். பிரயாணங்களால் அனுகூலங்கிறது வந்து 1ஆம் தேதி ஏற்படும். பிரார்த்தனைகளால் பலம் கூடக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் குலதெய்வ வழிபாடோ வேறு ஏதாச்சும் தெய்வ வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா அதை 1, 6 வரக்கூடிய தேதிகளில் நிறைவேற்றும் பொழுது
அது உங்களுக்கு உடனடியாக நல்ல பலன்களை கொடுக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை தூங்குவதற்கான ஒரு அனுகூலமிக்க நாட்களாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 9ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அனுகூலங்கள் மிக்க ஒரு நாளாக இருக்கும். அது வந்து பண வரவுக்கும் நல்லா இருக்கும், புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்குவதற்கும் ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. பிரயாணங்களால் அனுகூலங்கிறது 22ஆம் தேதி உங்களுக்கு உருவாகுது. 15ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள். அந்த நாளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது, ரொம்ப நாளாக போக முடியாமல் இருந்த ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வருதல்ங்கிறது மன நிம்மதி தருவதோடு உங்களுக்கு நற்பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். 27ஆம் தேதி 4வது வாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு துவக்கத்திற்கான நாளாக அமையுது. அதே நாள் உங்களுக்கு பண வரவையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைத்து தரும். 29ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 30, 31 முடிந்தவரை அந்த தேதிகளில் பெரிதாக எந்த வேலையும் வச்சுக்காமல் மனதை அமைதியாக தியானம் செய்வது, அதே போல் இறை வழிபாடு செய்வது, இதற்காக நீங்கள் செலவு செய்யும்போது அது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். 30, 31 தேதிகளை பொறுத்தவரை இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பலன்கள் அனைத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, குறிப்பாக இந்த அனுகூலமிக்க தேதிகளை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைத்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மந்தாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோடு ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.